மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயங்கள், அதாவது நாட்டு நாய்களின் பராமரிப்பு முறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து சோப்பு ஷாம்பு இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு நாய்களுக்கு வந்து குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் பேச போகிறது வந்து நாய்களை எப்படி பராமரிக்கணும், அதாவது பராமரிப்பு முறையில் குளியல் முறை, இதை தாங்க நம்ம வந்து நான் இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது நம்மளுடைய பாரம்பரியத்தில் சோற்று கற்றாழைன்னு ஒன்று இருக்குங்க, அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். விளக்கெண்ணெய் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். வேப்பெண்ணெய் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். மிக சிறந்த ரோகத்துக்கோ இல்லைன்னா வந்து உங்களுக்கோ உண்டான ஒரு மருந்து குப்பை மேனி கீரை, இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கிற தோல் நோய்களை வந்து சரி பண்ணுது. அப்போ குளிக்கிறதுன்றது நம்ம எதுக்குங்க பண்ணுறோம், சுத்தமாக இருக்கணும். சுத்தம் மட்டுமே உண்டானத ஒரு காரணம் தான் குளியல். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுத்தோன்ற பேரில் சோப்பை போடுறோம், ஷாம்பு போடுறோம், என்னென்னமோ போடுறோம், வர வரன்னு சொர சொரன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து சுத்தம்னு நினச்சிக்கணும். பட் அது கிடையாதுங்க. உக்கார் வீராங்கப்பா, நீங்கள் என்ன தான் குளிப்பாட்டினாலும் நாய்கள் போய் மணலில் தான் படுத்து தூங்க போகுது, சேத்துல தான் படுத்து பொருளை போகுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே வளர்க்குற நாயை பற்றி நான் பேசவே வரலைங்க, அது வந்து வேறு டாபிக், அதை விட்டுருங்க. நாய் தான் மனுஷனை காப்பாற்றணும், மனுஷன் நாயை காப்பாற்றிட்டு இருந்தா அப்போ யார் நாய் யார் மனுஷன்? விவசாயிகளுக்கோ அதுக்கப்புறம் வேட்டையாடுபவர்களுக்கோ உகந்த நண்பன் நாய். அதனால் நம்ம நாயை பாதுகாக்கணுமா இல்லை நாய் வந்து நம்மளை பாதுகாக்கணுமா அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, குளியல் முறைக்கு வருவோம். விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வேப்பந்தழை, குப்பை மேனி தழை போதுங்க, முடிஞ்சு போச்சு. இதுங்களெல்லாம் நல்லா அரைச்சி ஒன்றா கலந்து, அரைக்கிறது முறையில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், காய வச்சு பவுடராக்கி வச்சு இந்த எண்ணெய்களோட கலந்துக்கோங்க. இல்லைனா ஒன்றா போட்டு அம்மிக்கல்லையோ ஆட்டாங்கல்லையோ மிக்சியில் போட்டு தயவுசெய்து அரைச்சிடாதீங்க. அம்மிக்கல்ல ஆட்டாங்கல்ல அரைச்சிங்கனாலும் தனியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த கசப்புத்தன்மை உடனடியாக போகாது. வேறு ஏதாவது நீங்கள் நம்ம உணவு பயன்பாட்டுக்கு அரைக்கும்போது கசப்புத்தன்மை அதில் ஏறும். இதை வந்து நீங்கள் வந்து அரைச்சி நல்ல நாய்களுக்கு மேலே முதல்ல தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுங்களெல்லாம் ஃபுல்லாக எப்படி தேய்க்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த வாட்டத்தில் தேய்ங்க, எதிர் திசையில் தேய்ச்சிங்கன்னா முடிகளும் கீழே கொட்டும், உள்ளே போய் நல்லா ஏறும், நாய்களும் நல்லா மொழு மொழுன்னு இருக்கும். குளிப்பாட்டி நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதுங்களை குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டும் போது தயவு செய்து சோப்பு ஷாம்புலாம் போடாதீங்க, அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், நாய்களுக்கும் சுகமாக இருக்கும். இதில் என்னென்ன பலன், இந்த மாதிரி குளித்தா என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த டிக்குன்னு சொல்லி பெரிய வியாபாரம் நடந்துட்டுருக்கு நம்ம மார்க்கெட்டில், அதனால் என்ன உன்னிப்பூச்சி. இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து மாட்டுக்கோ நாய்க்கோ கோழிக்கோ இந்த மாதிரி பேன்களோ இல்லை உன்னிப்பூச்சிகளோ தொந்தரவு தான் என்னங்க பண்ணுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க மாட்டு தொழுவத்தில். நாய்களுக்கு அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இலைத்தழைகளை தேய்ச்சி விடுவாங்க. நாய்களுக்கு உன்னிப்பூச்சி பிரச்சனை இருந்தால் அதுங்களே போய் அருகம்புல் மேலாம் படுத்து பொறலும், நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், தேர்களில் நடந்தால் நாய்களுக்கு உன்னிப்பூச்சிகள் காலில் போய் அண்டாது, ஏன்னு கேட்டால் சேருக்கும் உன்னிப்பூச்சிக்கும் ஆகாது. இப்போ நம்ம ஆனால் டைல்ஸ் தரையிலேயே நடக்க வச்சுட்ருக்கோம் நாயை. அதே மாதிரி மரபுன்ற விஷயத்தில் நம்ம பேசுன மாதிரி நாய்களோட மரபையும் நம்ம மரபை மாற்றது இல்லாமல் நாயோட மரபையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரியான மூலிகைகளை போட்டு குளிப்பாட்டிட்டு அதுங்களை நல்லா கழுவி விட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு நேரம் வரும்னு செய்யணும் நினச்சிங்கன்னா, சோற்று கற்றாழையை ரெண்டாக பொழந்துக்கோங்க, ஒரு இலை எடுத்து அதுங்களை வந்து நல்லா அலசிட்டு மேலே போட்டு தேய்ச்சிட்டு விட்டுருங்க. அது மண்ணில் பிறலட்டும் சேத்துல பிறலட்டும், ஆனால் அது சரியாக போயிடும். இவ்வளோ விஷயங்கள் தாங்க நம்ம நாயை குளிப்பாட்டுறதுக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.